ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தமிழக அரசு கூட்டுறவு துறையில் தான் வந்து வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து வந்திருக்கு ஸோ இந்த வேலைக்கு தகுதி பார்த்தீங்கன்னா டுவெல்த்து பாஸ் பண்ணியிருந்தாலும் இதுக்கு வந்து எலிஜிபிள் தான் தவிர்த்து வந்து நீங்கள் டிப்ளமோ எனி டிகிரி பி பி இந்த மாதிரி வந்து எது முடிச்சுனாலும் இதுக்கு வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம் ஸோ இதுக்கு ஃப்ரெஷர்ஸாக இருக்கிறதையும் விண்ணப்பிக்கலாம் அதுக்கு ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் ஜென்ரல் கேட்டகரிக்கு மட்டும் தேர்ட் இயர் சொல்லியிருக்காங்க மீது எந்த கேட்டகிரியா இருந்தாலும் இதுக்கு வந்து நோய் ஏஜ் லிமிட் தான் சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான ரிட்டன் எக்ஸாமும் கிடையாது நிரந்தர அரசு வேலை தான் இது தமிழகம் முழுதும் பார்த்தீங்கன்னா அனைத்து மாவட்டத்தில் இருக்கிறவங்க ஆண் பெண் அனைவருமே இந்த வேலைக்காக விண்ணப்பிக்கலாம் இப்போ இதுக்கான நோட்டிபிகேஷன் அண்ட் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் ஸோ கேஸ் இது வந்து அந்த அஃபிஷியல் நோட்டிபிகேஷன் கூட்டுறவு சங்கங்களின் இணைப்பதிவாளர் அலுவலகத்துல தான் அந்த நோட்டிபிகேஷன் வந்திருக்கு ஸோ எங்க இருந்து வந்திருக்குன்னா பாருங்கள் தேனி மாவட்டத்திலிருந்து அந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க நியாய விலை கடை விற்பனையாளருங்கிற கேட்டகிரிக்கு தான் வந்து போஸ்டிங் கொடுத்துருக்காங்க இதுக்கான சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு ஃபைவ் தௌசண்ட் வந்து ஃபஸ்ட் இயரில் இருக்கும் அதே செகண்ட் இயரில் வந்து உங்களுக்கு வந்து டுவெல் தௌசண்ட் சாலரி இருக்கும் ஆண்டு ஊதிய உயர்வோம் வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு ஊதிய உயர்வம் இருக்குது மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தாறு வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கு நிபந்தனைகள் பாருங்க வகுப்பு வரைய வந்து வேகன்சியும் இருக்கும் பொதுப்பிரிவு பிற்படுத்தப்படுவோர் இந்த மாதிரி வந்து வேகன்சி தனித்தனியாக இருக்கும் ஸோ அது எவ்வளோ வேகன்சி இருக்குங்கிறத செக் பண்ணிட்டு அது அந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இதுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் எயிட்டீன் இயர்ஸ் வந்து மினிமம் இருக்கணும் அதே எஸ்சி எஸ்டி ஓபிசி கேட்டகிரியில் வந்து நோ ஏஜ் லிமிட் தான் ஜென்ரல் கேட்டகிரிக்கு மட்டும் தேர்ட்டி இயர்ஸ் சொல்லியிருக்காங்க இதுக்கு கல்வி தகுதி வந்து நீங்கள் ப்ளஸ் டூ வந்து பாஸ் பண்ணியிருந்தாலே இதுக்கு வந்து எலிஜிபிள் தான் அதை தவிர்த்து வந்து நீங்கள் எனி டிகிரி வரைக்கும் எந்த குவாலிஃபிகேஷன் முடிச்சிருந்தாலும் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கு தெரிவு முறைகள் இதெல்லாம் வந்து கிளியராக படித்து பார்த்துக்கோங்க விண்ணப்பங்கள்ல வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா வந்து நேரிலேயே கூட போய் வாங்கலாம் ஸோ இதுக்கான அஃபீஷியலான வெப்சைட் லிங்க்கு இதிலே இருக்குது டிஆர்பி தேனி டாட் நெட் தான் இதுக்கான அஃபிஷியல் வெப்சைட் லிங்க் அதில் போய் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா வந்து உங்களுக்கு பக்கமாக இருந்துச்சுன்னா இதுக்கு ஒரு மூணு அட்ரஸ் கொடுத்துருக்காங்க அந்த அட்ரஸில் நீங்கள் போய் கூட நேரில் போய் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ இதுக்கு விண்ணப்ப கட்டணமும் கேட்டிருக்காங்க அதாவது எஸ்சிஎஸ்டி பி டபிள்யூடி ஆதரவு விதம் இந்த கேட்டகரிக்கு தவிர்த்து மீது இருக்கிற கேட்டகரிக்கு மட்டும் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் சொல்லியிருக்காங்க ஸோ அது எந்த பேரில் வந்து நீங்கள் டிடி எடுக்கணும்னா பாருங்கள் டிஸ்ட்ரிக்ட் ரெக்யூர்மெண்ட் பீரோ தேனிங்கிற நேமில் தான் வந்து நீங்கள் டிடி எடுத்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதுக்கான டிடி எடுத்த அந்த சலானையும் பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் ஃபார்மோடு வந்து நீங்கள் வந்து அட்டாச் பண்ணி தான் நீங்கள் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதெல்லாம் க்ளியராக பார்த்துக்கோங்க ஸோ இதுக்கான நேர்முக தேர்வு வச்சு தான் உங்களுக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணுவாங்க இதுக்கு வந்து பாருங்க உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்மில் வந்து நீங்கள் மறக்காம வந்து உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ஒட்டணும் ஸோ அதே மாதிரி வந்து அழைப்பு கடிதத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ வந்து ஒட்ட சொல்லியிருக்காங்க அதெல்லாம் வந்து க்ளியராக பார்த்துக்கோங்க அந்த ரெண்டு ஃபோட்டோவும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களோட போஸ்டல் கவரில் வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அதில் வந்து நீங்கள் ஒட்டினதுக்கப்புறம் அப்புறம் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் வந்து ஸ்டாம்பும் வந்து இதில் ஒட்டணும் அதாவது உங்களோட போஸ்டல் கவரில் ஸோ அதெல்லாம் மறந்துடாதீங்க அதெல்லாம் வந்து கிளியாக வந்து இதில் படித்து பார்த்துட்டு அதுக்கு அந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்தவரைக்கும் டுவெண்ட்டி நைன் எயிட் தான் இதுக்கான லாஸ்ட் டேட்டு அதுக்குள்ள அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து அங்கே ரீச் ஆகிருக்கணும் ஸோ அதெல்லாம் வந்து க்ளியாக பார்த்துக்கோங்க இதுக்கான அட்ரஸும் பாருங்க இதுலேயே இருக்குது ஸோ இந்த அட்ரஸ் தான் நீங்கள் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் தபால் மூலமாகவும் சென்ட் பண்ணலாம் அப்படின்னா வந்து நேரிலேயே கூட நீங்கள் வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க ஸோ அதெல்லாம் கிளியாக படித்து பார்த்துக்கோங்க இதுக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து நான் 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 கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன் எலிஜிபிளாக இருக்குதுன்னு இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குலாம் ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்